ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்னைக்கு சென்னையில் எப்படி ஒரு நாள் போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்னையோட அழகான காலை பொழுது. பார்க்கவே எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஊரில் கூட இவ்வளோ அழகாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் சென்னையில் நல்லாவே க்ரீனரியாக இருக்குது. இந்த தடவை நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா இடமும் பச்சை பச்சைன்னு இருக்குது. நிறைய தென்னை மரம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரம். இதுதான் அந்த தெருவோட மெயின் தெரு. மெயின்லேருந்து தான் அந்த வீடு இருக்குது. வீட்டை சுற்றிலுமே நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. நல்லா காற்றடிச்சுது. காலையிலையும் ஈவினிங்கும் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டான இடம். வெளியே அப்படியே பார்த்துட்டே இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கிறத யாருக்கு தான் பிடிக்காது. இங்கே பக்கத்துலேயே ஒரு கார் பார்க்கிங் ஷெட்டும் இருக்குது. பிஸியான மக்களுக்கு மத்தியில் சென்னையில் இப்படியும் இடங்கள் இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்பு இல்லாமல் நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வீடுகள் தான் இருக்குது. இந்த மாடிகளில் வந்து அவங்க நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சோலார் பிளான்ட் வச்சுருக்காங்க மாடியில். கூடவே மாடியில் வந்து ஈவினிங் டைம் வந்து குழந்தைகளோடு விளையாடுறாங்க. அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்குறாங்க. இப்படி மாடியுமே நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வாழை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, எல்லா மரமுமே இருக்குது. வீடு கொஞ்சம் இடம், அதை சுற்றி வீடு, அதுக்கப்புறம் நிறைய மரங்கள், அப்படி தான் இருக்குது. இது அக்கா வீட்டு மாடியில் இருக்கிற சின்ன சின்ன செடிகள். இதெல்லாம் அக்காவோட செடி கிடையாது, அங்கே இருக்கிறவங்க சில பேர் மெயின்டைன் பண்ணுற செடிகள். நம்மளுக்கும் செடி வைக்கணுன்னா நம்மளும் வச்சுக்கலாம். அங்கே நல்ல பெரிய இடமா இருக்குது. நல்ல குழந்தைகள் விளையாடவும் செடி வைக்கிறதுக்கும் வசதியாகவே இருக்கிறது. கத்தால வாழை மரம் கூட இருக்குது. இது கற்பூரவள்ளி, இது துளசி, இது என்ன செடின்னு தெரில, தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது பரண்டை, இது கீரை, இது கூடவே கொத்தமல்லியும் போட்டிருக்காங்க. இதுவும் கற்பூரவள்ளி, துளசி. குழந்தைகள் இருக்க வீட்டில் உள்ளவங்க கற்பூரவள்ளி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சளி தொந்தரவு எதுவும் இருக்காது. கீரை கூடவே பச்சை பச்சைன்னு கொத்தமல்லியும் வளர்ந்துருக்கு. கீரையும் பார்க்க நல்லா செழிப்பாக இருக்குது. இதான் அக்கா வீடு. அக்கா வீட்டோட ஆப்போசிட்டில் இருக்கிறது. கீழேயே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் கூட கீழேயும் நம்ம குழந்தைகளை விளையாட விடலாம், மேலேயும் நம்ம குழந்தைகளை விளையாட விடலாம். எல்லார் வீட்லேயுமே மாடியை நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைகள் விளையாடுறதுக்கு வசதியான இடமா இருக்குது. நல்ல பொல்யூஷன் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. தென்னை மரம், வாழை மரம், மாமரம் அப்படின்னு நிறைய மரம் இருக்கனால நல்லா காற்றோடு சேர்ந்து பொல்யூஷனும் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாம் போல் தோணுது. அப்படியே மேலே பார்த்துட்டு கீழே வந்தால் அக்கா பூரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா புஷ் புஷ் பூரியாக ரெடி ஆகிட்டு இருந்தது. இப்படி காலையிலேயே யாராவது பூரி ரெடி பண்ணிவிட்டு அவங்க நமக்கு தந்தால் சாப்பிட நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் கிளங்கும். இன்றைக்கி சென்னையிலேருந்து கிளம்புறோம். சென்னையிலேருந்து கிளம்பிட்டு ஊருக்கு போகிறோம். அதுக்காக சின்னதாக கொஞ்சம் ஜாமான் வாங்கலான்ட்டு. நான் ஹேடான். ஹேடான் ஹாய் சொல்லுங்க. இங்கே வாங்க, நில்லுங்க, நான் டோரை க்ளோஸ் பண்ணுறேன். டோரை க்ளோஸ் பண்ணணுமா? எல்லோரும் சின்னதாக ஒரு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். எங்கே போகிறோம்? கேகே சூப்பர் மார்க்கெட். தம்பி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போ. பாதாள சாக்கடை போடுறேன்னு சொல்லி ரோடெல்லாம் பயங்கரமா குழி தோண்டி சென்னை ஃபுல்லாவே நிறைய இடத்துல இப்படி கல்லும் மண்ணுமா இருக்கு. மற்றபடி சென்னை சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னையிலேருந்து கிளம்ப வேண்டியதுதான். சென்னையிலேருந்து கிளம்பி ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி ட்ரெயினில் போகிறோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சின்னதாக எல்லோரும் சேர்ந்து கெட்டுக்கிறது மாதிரி பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கோம். பீஸா ஆனால் இங்கே உள்ள பீஸா ரொம்பவே நம்மளை ஏமாத்துறாங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. இவ்வளோ சின்ன சைஸ் எவ்வளோ ஆச்சுது? 300 ருபீஸ் என்னமோ ஆச்சுது. ரொம்ப சின்ன சைஸ் பீஸா தான் இருக்கு. இவ்வளோதான் இருக்குது. இது ரெகுலர் சைஸுங்காங்க. பட் அங்கே குவைத்தில் ரொம்பவே பீஸா சீப். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் பீஸா, அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்பவே இதாக தான் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு இப்ப அக்கா சொல்லுவா. டேஸ்ட் எப்படி இருக்கு சிப்லா? சீஸ் பீஸ் நல்லா இருந்துச்சு. அது வெஜ் போச்சுனாலே இதாயிரும். எனக்கு தெரிஞ்ச இந்த லேயர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதில் அக்கா ஆரிகானோக்குள்ளதெல்லாம் போட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கு ஸ்னேகா. நீம் போடு சீசனிங். சிச்சி சாப்பிடு. பீஸா சீசனிங் போட்டால் நல்லா தான் இருக்கும். பீஸா சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கெச்சப் எதுவும் கொடுக்கல. கெச்சப் கொடுக்கல. கெச்சப் கொடுக்கலாம். டொமினோஸ் பீஸா சொல்லுங்க. டொமினோஸ் பீஸா. எப்பமும்ண்ணு கண்ணில் வச்சு என்ன பண்ணுவோம் சின்ன? அது என்னது? சில்லி ஃப்ளேக்ஸ். அக்கா பிள்ளைங்களாம் அங்கே இருக்காங்க. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சு நீங்களும் உங்க அக்கா தங்கச்சி இப்படி தனியா எங்கயா டிராவல் பண்ணும்போது இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கூப்பிடுறாங்க, நாங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்படியாட்டும் மார்னிங் பார்க்கலாம். குட் நைட்.